பாடலை பாட நிறைவரங்கள் பொழிந்திடுவோம் நிமலனின் புகழ் பாட சங்கோலிநாதமும் மங்கள கீதமும் எங்கும் முழங்கிடவே தங்க மனங்களில் வாழும் இறைவர் சங்கமமாகிடவே இனி அவன் பலியினிலே இணைந்து ஒன்றாகிடவே இயேசுவின் ஆட்சி மலர்ந்திடவே அவர் சாட்சிகளாகிடுவோம். ஆண்டவரே, உமது உடன்படிக்கையை நினைத்தரலும். உம் ஏழையரின் ஆன்மாக்களை ஒருபோதும் கைவிடாதேயும். ஆண்டவரே, எழுந்து வாரும். உமது வழக்கை நீரே நடத்தும். உம்மை நாடும் குரலை மறவாதேயும். தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உள்ள அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்றைய நாளிலே இந்த திருப்பலியின் வழியாக ஜோசப் யோகராஜா தன்னுடைய பிறந்த நாளை இன்றைய நாளிலே கொண்டாடுகின்றார். சிறப்பாக இவர் பற்பல பணிகளை செய்தவர். கல்லாறிலே இவர் இருக்கின்ற பொழுது வேளாங்கண்ணி ஆலயத்தை அந்த கடற்கரை பகுதியிலே உருவாக்குவதற்கு மிகவும் பாடுபட்டு அதை சிறப்பாக செய்வதற்கு அந்த காலத்திலே செயல்பட்டவர். ஆகவே ஆண்டவர் இவர் மூலமாக பல நல்ல பணிகளையும் செய்திருக்கின்றார். தன்னுடைய ஆசிரிய பணியோடு இப்பேற்பட்ட நற்பணிகளை செய்த இவரை இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதித்து அவருக்கு வேண்டிய ஆன்மீக சரீரத்தையும் அவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்க இன்றைய நாளில் திருப்பலியினூடாய் மன்றாடுவோம். அதோடு கணேஷ்குமார் தன்னுடைய வயல் வேலை ஆரம்பம் முதல் இறுதி வரை எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமலும் காட்டு விலங்குகளுடைய அச்சுறுத்தல் இல்லாமலும் சிறப்பாக தன்னுடைய தொழிலை செய்து நல்ல பெறுபயிற்றினை பெற்றுக்கொள்ள இறைவன் அவருக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியாக மூவர் இறைவனுக்கு கப்பலேந்தி எண்ணெய் ஊடாக நன்றி செலுத்துகின்றவராக இன்றைய நாளிலே திருப்பலியில் மன்றாட நம்மை அழைக்கின்றார். அத்தோடு இன்றைய நாளிலே இறந்து ஒரு வருடத்தை நினைவு கூறுகின்ற குருசுப்பிள்ளை ருத்ராய் நீசிஸ் என்கின்ற அடியாருடைய ஆன்மசாந்திக்காகவும் இன்றைய நாளிலே இறையருள் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவர் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தவும். நம்முடைய நாட்டுக்கு எது தேவை அதை தந்து வழிநடத்தவும். இறைவனுடைய இரக்கத்தையும் துணையும் வேண்டுவோம். எசேக்கியேல் இறைவாக்கினுடைய நூலிலிருந்து இன்று நாம் கேட்க இருக்கின்ற முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிற செய்தி ஆண்டவருடைய அந்த வார்த்தை என்னவென்றால், அதை அறிவிக்கின்றவர்களும் தங்கள் வாழ்க்கையிலே அவற்றை கடைப்பிடித்து மற்றவர்களுக்கு எடுத்து எம்ப வேண்டியவர்களாய் இருக்கின்றார்கள் என்பதை அவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இன்றைய நாளிலே நாம் சிறப்பாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதோடு நின்று விடாமல் அதன்படி வாழுகின்றவர்களாய் அதை எடுத்துரைக்கின்ற நாங்களும் அதே போல வாசிக்கின்ற ஒவ்வொருவரும் நடந்து செல்ல இறைவன் நம்மை அழைக்கின்றார். நற்செய்தியிலும் ஆண்டவர் இன்றைய நாளிலே சிறப்பாக நீங்கள் சிறு பிள்ளைகளாக மாறாவிட்டால் விண்ணரசு நுழைய மாட்டீர்கள் என்று சொல்கிறார். சிறு பிள்ளைகள் கோபதாபங்களை மனதில் வைத்திருப்பவர்கள் அல்ல, எளிய உள்ளம் கொண்டவர்கள். ஆகவே அப்பேற்பட்டவர்களைப் போல நாமும் மாற வேண்டுமென்று ஆண்டவர் இன்றைய நற்செய்தியினூடாய் நம் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றார். அவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்து அவருடைய பாதையிலே நடந்து செல்ல இத்திருப்பலியினூடாய் மன்றாடுவோம். இந்த திருப்பலியை நாம் அனைவரும் தகுந்த விதமாக ஒப்புக் கொடுக்க நம்முடைய தவறுகள் குற்றங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரோ, கிறிஸ்துவே இரக்கமாயிரோ, ஆண்டவரே இரக்கமாயிரோ, மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாவும் தூயாவியார் எங்களுக்கு கற்றுத்தருவதாவது உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்குரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. இத்திருப்பலினூடாக பிறந்த நாளுக்காக ஜோசப் ஜோகராஜா என்பவருக்காக வேண்டி நிற்கிறோம். அவருக்கு வேண்டிய ஆன்மீக சரிநலத்தையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்தரலாம். கணேஷ்குமார் தான் பெற்ற தொழிலின் முன்னேற்றங்களுக்காகவும் ஆபத்துக்களிந்து காத்தமைக்காகவும் நன்றி கூறும் இவ்வேளையிலே அவருடைய நன்றி வேண்டுதல்களையும் ஏற்றரலாம். மறித்து போய் நினைவு கூறுகின்ற ஒருவருட நினைவு கூறுகின்றவருடைய பாவக்கரைகளை மன்னித்து விண்ணக வாழ்வுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும். எம் நாட்டுக்கு மக்களுக்கு எது தேவையோ அதை தந்து வழி நடத்தும். ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் எல்லா தீங்குகள் ஆபத்துகள் துன்ப துயரங்கள் நோய் பிணிகள் விபத்துக்கள் இயற்கை அனத்தங்கள் அழிவுகளிலும் கொடிய நோயிலிருந்தும் எம் ஒவ்வொருவரையும் எம் குடும்பங்களையும் எம் பங்கையும் எம் நாட்டையும் முழு உலகையும் காத்திட வேண்டும் என்றும் உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். துறைவாக்கினர் சேக்கியல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, நீயோ மானிடா, நான் உனக்கு சொல்வதை கேள். அந்த கலக வீட்டாரைப் போல் நீயும் கலகக்காரனாய் இருந்து விடாதே. உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு என்றார். அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதைக் கண்டேன். அதில் சுருளேடு ஒன்று இருந்தது. அவர் அச்சுருளேட்டை என் முகம் விரித்தார். உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அதில் கதர்களும் புலம்பர்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன. அவர் என்னை நோக்கி, மானிடா, நீ காண்பதை தின்றுவிடு. இச்சுருளேட்டை தின்றபின் இஸ்டேக்கியல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார். நானும் என் வாயை திறக்க அவர் அச்சுருளேட்டை எனக்கு தின்ன கொடுத்தார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு. நானும் தின்றேன். அது என் வாயில் தேன் போல் இனித்தது. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, புறப்படு. ஸ்டேயல் மேலும் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறு என்றார். ஆண்டவர் அருள்வாக்கு. பதுரலை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. பெருஞ்செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உம் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகின்றேன். ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகளே எனக்கு இன்பம் தருகின்றன. அவையே எனக்கு அறிவுரையாளர். உம் சொற்கள் என் நாவுக்கு துணை இனிமையானவை. நீர் திருவாய் மலர்ச்சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளிக்காசுகளை விட எனக்கு மேலானது. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் ஒழுங்குமுறைகளை என்றும் என் உரிமை சொத்தாகி கொண்டுள்ளேன். ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்ச்சிக்கின்றன. வாயை ஆவென திறக்கின்றேன். பெருமூச்சு விடுகின்றேன். ஏனெனில் உம் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன். உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. அல்லேலூயா.
என்னிடம் கற்றே கொள்ளுங்கள். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசு புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்ளுகிறவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், கவனமாயிருங்கள். இவர்களுடைய வான தூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறி அந்த ஓராட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வாறே சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவிழாம். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவேன் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதரங்களே, இன்று நாம் கேட்ட ஆண்டவருடைய வாக்குகள் இறை வாக்கினர் எசேக்கியல் நூலிலிருந்து கேட்ட முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் கூறுவது அந்த எசேக்கியலுக்கு, நீயோ மானுடா, நான் உனக்கு சொல்வதை கேள். அந்த கலக வீட்டாரைப் போல நீயும் கலகக்காரனாய் இறந்து விடாதே என்று முதல் அழைப்பாக அவருக்கு சொல்லுகிறார். அந்த இஸ்ரேல் மக்கள் கலகக்காரர்களாக இருப்பது போல நீயும் இடந்து விடாதே என்று. நாமும் அவ்வாறு தான், கலகக்காரர்கள் செய்வது போல நாமும் ஆண்டவருடைய வழிகளை விட்டு தவறி செல்லக்கூடாது என்பதை நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தி நிற்கிறார். உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு. அதாவது ஆண்டவருடைய வார்த்தைகள் எவ்வளவு மேன்மையானவை என்பதை இன்று நாம் வாசிக்க கேட்ட சங்கீதத்திலே திருப்பாடலிலே சொல்லப்படுகிற பதிலுரை பாடல் நமக்கு எடுத்து எம்புகிறது. 119 சங்கீதத்திலே வருகின்ற அது மிகவும் தெளிவான ஒரு வார்த்தை. உன் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது நாம் எவ்வளவோ விதத்திலே நம் மனதுக்கு நிம்மதி அடைகின்றோம், அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க செய்கின்றது. நம் துன்பத்திலும் நமக்கு ஆறுதலாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் கண்டுகொள்ள உதவியாக இருக்கிறதாகவே உன் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவேன். அதே வேளையிலே ஆண்டவர் தொடர்ந்து வந்த இசைக்கியலுக்கு சொல்லுகிறார், அவருக்கு வாயை திற என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு சுருளேடு வருகிறது. அந்த சுருளேட்டை அவர் விரித்து பார்க்கின்றார். அதிலே பல மக்களுடைய கவலை கண்ணீர் அழுகின்றதும் பிரச்சனைகளுக்குள் சிக்கி தவிப்புகின்றது போல இன்னும் அவர்கள் என்னை நோக்கி, மானுடா, நான் உனக்கு தருகின்ற இந்த சுருளை நீ சாப்பிட்டு அப்படியே தின்னு என்று சொல்லுகின்றார். அவர் அப்படி அதை சாப்பிடுகின்றார். அது வயிறு நிறைகிறது. அதன் பிறகு சொல்கிறார், இஸ்ராயேல் வீட்டாருக்கு நீ எடுத்துக்கூறு என்று சொல்லி நல்லதை எடுத்து சொல்லுகின்றார். அங்கே அவர் கண்டதை எல்லாம் அவர்கள் எடுத்து எம்பி அவர்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள ஆண்டவர் அவர்களுக்கு வழிவகுக்கின்றார். இந்த எசேக்கியல் இறைவாக்கினர் மூலமாக நாமும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, உன் சொற்கள் எனக்கு என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை என்றால் பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நானும்
ஒழுங்கு முறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுவதோடு நாம் ஆண்டவருடைய நன்மையான காரியங்களை அவருடைய வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது கேட்டிருக்கின்றோம். ஆகவே நம்முடைய விசுவாச பயணத்திலே நடந்து செல்ல அவர் தொடர்ந்து நம்மை அழைக்கின்றார். நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது நற்செய்தியிலே அங்கே நாம் பார்க்கின்றோம், சீடர்கள் இயேசுவை அணுகி கேட்கின்றார்கள், விண்ணரசிலே மிகப்பெரியவர் யார் என்று. மண்ணுலகம் என்று சொல்கிறோம், விண்ணரசிலே யார் மிகப்பெரியவராயிருப்பார் என்று கேட்கின்ற பொழுது அவர் என்ன செய்கின்றார், ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவிலே இருத்தி, நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போலாகாவிட்டால் விண்ணரசு புக மாட்டீர்கள். சிறு பிள்ளைகள், நமக்கு தெரியும், சிறு பிள்ளைகளுக்கு குற்றங்குறைகள் செய்தாலும் அதை பெரிதுபடுத்துவதில்லை. அழுதாலும் அடுத்த நிமிடம் அம்மாவோ அப்பாவோ கையை நீட்டுகின்ற பொழுது தாவிக்கொள்ளுகின்ற குணம் அந்த குழந்தைகளிடம் இருக்கின்றது. அதே போன்று நாமும் நமக்கு எதிராக பலர் பலவிதமான குற்றங்களை செய்யலாம். மனித பலவீனம் என்னவென்றால் நாம் அதை வைத்துக்கொண்டே நம்முடைய மனதிலே நினைத்து நாம் பல விதத்திலே நோயாளிகளாகின்ற தன்மையை நாம் பார்க்கிறோம். நமக்கு எதிராக குற்றம் செய்வோரை மன்னிக்கும்படி தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே அந்த சிறு பிள்ளையைப் போல நாம் ஒவ்வொருவரும் நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் அழைத்து கொண்டே இருக்கிறார். தாழ்ச்சியுடையவர்களாக நாம் இருக்க இன்றைய நாளிலே ஆண்டவர் அழைக்கின்றார். பிரியமானவர்களே, ரயிலிலே முதல் இருக்கை அந்த ஆசனத்திலே ஒரு பெரியவர், ஒரு பணக்கார அந்த ட்ரெயிலுக்கு டிக்கெட் புக் பண்ணி முதல் தரமான ஃபஸ்ட் கிளாஸ் அந்த வகுப்பிலே அவர் ஏறிக்கொண்டார். ஏறி அமர்ந்திருக்கிறார். அவருக்கு முன்னாலே பார்த்தால் இன்னும் ஒரு வயதான ஒருவர் இருக்கின்றார். அவர் அணிந்திருக்கின்ற அந்த உடையை பார்த்தார். சில இடங்களில் பச்சு போட்ட மாதிரி, சில துண்டு போட்ட மாதிரி, ஒட்டின மாதிரி. அவரை பார்த்ததும் இவருக்கு உடனே, நான் ஒரு பெரிய பணக்காரன் இருக்கிறேன், இவரை பார்த்தா ஒன்றுக்கும் வழி இல்லாதவர் போல இருக்கிறார், இவர் எப்படி இதுக்குள்ளே வந்தார் என்றுட்டு அவருக்கு முன்னாலே இருப்பதனாலே அவருக்கு இன்னும் கொஞ்சம் எரிச்சல் கூடி கொண்டு வருகிறது, கோபம் வருகின்றது. ஆகவே அவர் என்ன செய்கிறார், அந்த முதியவரை பார்த்து சில தனக்கு வேண்டிய சின்ன சின்ன வேலைகளை செய்ய வைத்து கொண்டுகிறார். அவரும் எந்தவித இடையூறும் இல்லாமல் அவருக்கு செய்து கொள்ளுகின்றார். கடைசியாக அவர் இறங்க வேண்டிய இடம் வந்தது. அந்த முதியவர் இறங்க வேண்டிய இடத்திலே பார்க்கின்றார். அவர் இறங்கி போகின்ற பொழுது வாசல் படியை பார்த்தால் அந்த இடத்திலே நிறைய பேர் மாலைகளோடு காத்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே அவர் இறங்கியதும் மாலை போட்டு அவரை வரவேற்கின்றார்கள். அவர் யாரென்றால் ஒரு பெரிய ஞானி. அந்த ஞானியை நான் இப்படி செய்துவிட்டேன் என்று இவர் ஓடி சென்று அந்த ட்ரெயிலிருந்து இறங்கி அவர் காலில் விழுந்து வணங்கி, ஐயா என்னை மன்னிச்சு கொள்ளுங்க முதியவரே என்று சொன்னார். நான் உங்களை மன்னிக்கிறதை விட நீங்கள் அவர்களை மதிக்கின்ற பொழுது அவர்கள் உங்களுக்கு, நீங்கள் அதன்படி நடக்கின்ற பொழுது இறைவனே உங்களுக்கு மன்னிப்பு தருவார். நான் மன்னிப்பு தருவதற்கு நான் யார் என்று சொல்லி அவர் தன்னை தாழ்த்தி கொண்டார். பிரியமான சகோதரங்களே, இந்த நிகழ்விலே வருகின்ற இந்த பணக்காரன் தான் ஒரு பெரியவன் என்று இருமாப்பு தற்பெருமை கொண்ட அந்த நிலையை பார்க்கின்றோம். ஆனால் அந்த ஞானி, அவர் எந்தவித பெரிய ஆடம்பரமும் இல்லாமல் அவர் சாதாரணமாக அமர்ந்திருந்ததினால் அவருக்கு டிக்கெட் யாராவது புக் பண்ணி கொடுத்துருவா, முதலாம் தர வகுப்பிலே நீங்கள் வாருங்கள் என்று. ஆனால் அவர் வழமை போல அவருடைய உடை பழசாக இருக்கலாம், பேட்ச் போட்டதாக இடையிடையே சில நேரம் கிழிந்து தைத்திருக்கலாம், இப்படி இருக்கலாம். இருந்தாலும் அவர் ஒரு ஞானி என்பதை, நாம் யாரையும் இடை போடக்கூடாது என்பதையும் நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். தாழ்த்துகின்றவர்கள் உயர்த்தப்படுவார் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். எப்பொழுதும் நாம் தாழ்ச்சியுடையவர்களாய் வாழ இன்றைய நற்செய்தி நம்மை அழைக்கின்றது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், 100 ஆடுகளிலே ஒரு ஆடு தவறிப்போனால் 99 ஆட்டையும் விட்டு அந்த ஒரு ஆட்டை தேடிப்பிடிப்பது போலதான். ஆகவே தாழ்ச்சி உள்ளவர்களாய் நம்முடைய ஒவ்வொரு செயல்களில் நடந்து செல்ல இன்றைய நாளிலே முயற்சி எடுப்போம். இறைவன் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த அவருடைய இரக்கத்தையும் துணையும் வேண்டுவோம். ஆமேன். இந்த வேளையிலே எழுந்து நின்று ஆண்டவருடைய திருமுனையிலே நம் மன்றாட்டுக்களையும் வேண்டுதல்களையும் அவர் பாதத்திலே அர்ப்பணிப்போம். அன்பான தந்தை இறைவா, இன்றைய நாளிலே சிறப்பாக ஜோசப் ஜோகராஜா என்பவருடைய பிறந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாக உம்முடைய திருச்சபைக்கு நீர் செய்த எத்தனையோ நன்மைக்காக, இந்த இடத்திலும் அவர் பற்பல பணிகளை செய்திருக்கிறார், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து இவருக்கு வேண்டிய ஆன்மீக சிறை நலன்களை கொடுத்து வழிநடத்துவீராக. இளைய நாடிலே ஆண்டவரே, கணேஷ்குமார் தன்னுடைய விவசாய தொழிலிலே எந்தவித இடையூறுமில்லாமல் ஆரம்பம் முதல் இறுதி வரை சிறப்பாக அவற்றை மேற்கொள்ள நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறி, எந்தவித காட்டு விலங்குகளுடைய அச்சுறுத்தலும் இடையூறும் இல்லாமல் காத்தமைக்காக உமக்கு செலுத்துகிற நன்றியை கனிவுடன் ஏற்று அவரை தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. மேலுமாக ஆண்டவரே, இன்றைய நாளிலே இறந்து முதலாம் ஆண்டை நினைவு கூறுகின்ற குருசு பிள்ளை சித்ரா இக்னேசியஸின் ருத்ரா இக்னேசியஸ் என்கிற அடியாருக்காக வேண்டுகிறோம். இவருடைய பாவக்கரைகளை மன்னித்து விண்ணக வாழ்வுக்குள் ஏற்றுக்கொள்ளும். பிரிவினால் வருந்துகின்ற அனைவரையும் தேற்றியிரள வேண்டும் என்று உம்மிடம் இறந்து நிற்கிறோம். மேலும் உம்முடைய இரக்கமும் துணையும் பாதுகாப்பும் எப்பொழுதும் இவருக்கும் இவருடைய இழப்பினால் வருந்துகிற குடும்பத்தாருக்கும் கிடைக்கவும் விண்ணக வாழ்வை இவருக்கு இந்தருள்வீராக. மேலும் ஆண்டவரே, எம் நாட்டுக்கும் மக்களுக்கும் எது தேவை என்பதை நீரே அறிவீர். இம்மக்களுடைய அவலங்கள் இந்த மீட்டரலும். பொருளாதார பின்னடைவுகளிலிருந்து மக்களை காத்தரலும், எம் நாட்டை காத்தரலும். ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் எல்லா தீங்குகள், ஆபத்துக்கள், துன்ப துயரங்கள், நோய்பிணிகள், விபத்துக்கள், இயற்கையான தங்கள் அழிவுகளிலும் கொடிய நோயிலிருந்து எங்களை காத்து வழிநடத்திய போல தொடர்ந்து உம்முடைய பாதுகாப்பையும் துணையும் தந்து வழிநடத்துவீராக. வெளிநாடுகள் வேறு இடங்களில் பற்பல தேவைகளோடு பிரிந்து வாழும் உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்து அவர்கள் மூலமாக மக்களுக்கு கிடைக்கின்ற எல்லா நன்மைகளுக்காக நன்றி கூறி அவர்களுடைய குடும்பங்களையும் அவருடைய தொழில்துறைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தருகின்ற காணிக்கை இறையேற்றருள் தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை, நாங்கள் தருகின்ற காணிக்கை இறையேற்றருள் தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை. நிலையற்ற உலகம் நிலையன நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். நிலையற்ற உலகம் நிலையன நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாக்கவே என்று நாங்கள் தருகின்ற காணிக்கை இறையேற்றருள் தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புரட்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. உமது திரு அவையின் காணிக்கைகளை மகளுடன் ஏற்றலும். இரக்கத்தால் நீரங்களுக்கு அடித்த காணிக்கைகள் உமது ஆற்றலை எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகியதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியும் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் இடையேற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார்.
அவர் உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை எமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் வண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை புனிதப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தன் சிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திறவன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்முடைய திருகவையின் நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயி ஜோசப் பொன்னையா எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திருகவை அன்பின் நிறைவு பெற செய்தரலும். இன்றைய நாளிலே ஆண்டவரே, இந்த உம்முடைய ஆசிரியரோடு எங்கள் அனைவருக்கும் தந்து வழி நடத்துவீராக. மறித்து போய் நினைவுகளுடைய பாவக்கரைகளை மன்னித்து விண்ணக வாழ்வுக்குள் ஏற்றுக்கொள்ளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகளினுடைய ஏற்றல் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவர்களாயிருக்கிற புனிதர் ஆகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்தது போல் நாங்கள் பிறருடைய தவறுகள் குற்றங்களை மன்னிக்கவும் இறைவன் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கும் இந்த உலகிற்கும் சமாதானம் ஒற்றுமை அவருடைய அருள் வாழ்வை தந்து வழி நடத்தவும் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருவது போல தாழ்ச்சியுடையவர்களாய் நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவும் வரம் வேண்டி இயேசு கற்றுத்தந்த சபத்தினூடாய் இணைந்து கொள்வோம். உன்னுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு
செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள் குற்றங்குறைகளை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண் நோக்கி உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடன் கலந்து இதை போல நமக்கு நிலைவாழ் வளிப்பதாக. ஆமேன். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி வரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இந்த இயேசுவின் விருந்துக்கு அழைப்பு பெற்று நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலம் திரு ரத்தமே காத்து நமக்கு நிலைவாழ் வடிப்பதாக. ஆண்டு உலக ஆயர்கள் மாமன்றத்துக்கான செபம். தூய ஆவியானவரே, நாம் உமது முன்னிலையிலே உமது பெயரால் ஒன்று கூடி வந்து நிற்கின்றோம். நீரே எங்களை வழி நடாத்தும், எங்கள் இதயங்களில் நீரே வந்து குடியமர்ந்தருளும். நாம் செல்ல வேண்டிய வழியையும் அதை எப்படி தொடர வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. நாங்கள் பலவீனமுள்ளவர்களாகவும் பாவ நிலையிலும் இருக்கின்றோம். இந்நிலையில் நாங்கள் ஒழுங்கினத்தை ஊக்குவிக்க எங்களை அனுமதியாதேயும். எங்கள் அறியாமை எங்களை தவறான பாதையிலே இட்டு செல்லவோ நாங்கள் கை கொள்கின்ற பாகுபாட்டு மனநிலைகள் எங்கள் செயல்களை ஆட்கொள்ளவோ விட்டுவிடாதேயும். உம்மிலே நாங்கள் எங்கள் ஒற்றுமையை காண்போமாக. இவ்வாறாக நேர்த்தியானதும் உண்மையை நோக்கிய பாதையிலிருந்தும் விலகாமல் முடிவில்லாத வாழ்வை நோக்கிய பயணத்திலே ஒருமித்து பயணம் செய்வோமாக. இவை அனைத்தையும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் தந்தையோடும் மகனோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஒன்றித்திருந்து பரிபாலனம் பண்ணுகின்ற உமது வழியாக வேண்டி நிற்கின்றோம். ஆமென். ஜெருசலேமே, உயர்தர கோதுமையினால் உன்னை நிறைவடைய செய்யும் ஆண்டவரை போற்றுவாயாக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திரு உணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக. இது எங்களை உம்முடைய உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகியதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன்
தூயாவியார் இனாசீர்வாதம் என்றும் நம் அனைவரோடும் இருந்து நம்மை அன்புடன் வழி நடத்தி செல்வாராக. அன்பு பணி புரிந்து சென்று வாழுவோம். சர்வேஸ்வரனுக்கு நன்றி. ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.